மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்துகளை வழங்குவதற்கான பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாகவும் முதியோருக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் மாறியுள்ள மருந்து மாத்திரைகளுக்கு நடுத்தர குடும்பத்தினர் தங்களது வருமானத்தில் பெரும் தொகையை செலவிட வேண்டிய நிலை உள்ளது. இந்த செலவினத்தை குறிப்பிடத்தக்க அளவு குறைத்து அதே சமயம் தரமான மருந்துகளை தேவையான அளவுக்கு வழங்குவதற்கென ஜன் ஔஷதி எனப்படும் மக்கள் மருந்தகங்கள் நாடெங்கிலும் செயல்படுகின்றன. இந்த மருந்தகங்களில் ஜென்ரிக் மருந்துகள் விற்பனை செய்யப்படுகின்றன. பிராண்ட் பெயரோடு விற்கப்படும் மருந்துகளின் தரத்திற்கு சற்றும் குறையாமல் விலையை பொறுத்தவரை பல மடங்கு குறைவாகவும் இந்த மருந்தகங்களில் கிடைக்கின்றன. சேலம் மாவட்டத்தில் மணக்காடு, சீல்நாயக்கன்பட்டி, கருங்கல்பட்டி, அழகாபுரம் உள்ளிட்ட அனைத்து முக்கிய இடங்களிலும் மக்கள் மருந்தகங்கள் இயங்கி வருகின்றன. இவற்றின் மூலம் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 3000-க்கும் மேற்பட்டோர் குறைந்த விலையில் தரமான மருந்துகளை பெற்று பயனடைந்து வருகின்றனர். மக்கள் மருந்தகங்கள் நடுத்தர குடும்பத்தினருக்கு மட்டுமன்றி ஓய்வு பெற்றவர்களுக்கும் பெரிதும் உதவுவதாக மணக்காடு மக்கள் மருந்தக ஒருங்கிணைப்பாளர் முரளி கூறுகிறார். பிற கடைகளை விட மக்கள் மருந்தகங்களில் 80% அளவுக்கு விலை குறைவாக கிடைப்பதாக மருந்து விற்பனை பிரதிநிதி இளங்கோவன் கூறுகிறார். நாள் இப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு இதோட குவாலிட்டி ரொம்ப பிடிச்சி போய் தே ஆர் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் தே எனக்கு வந்து இப்போ 5 வருஷம் கஸ்டமரே வந்து ஒரு 200 பேர் இருக்காங்க. இப்போ வந்து மக்களுக்கு வந்து இதோட தரத்தில் வந்து ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. மருத்துவர்கிட்ட கூட இதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி எனக்கு ஜெனரிக்கில் எழுதி கொடுங்க அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியில் வந்து மக்களுக்கு வந்து இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. எஸ்பெஷலி இப்போ வந்து ஒரு சுகரு பிபி வீட்டில் வந்து ஒரு 2 பேஷண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சாப்பிட்றாங்க, ஒரு ஃபேமிலியோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 3000-4000 இருக்கிற இடத்துல அவங்க வந்து ஒரு 800-1000 ரூபாக்குள்ளே முடிச்சுட்டு தே ஆர் சேவிங் ஆல்மோஸ்ட் 2000-3000 ருபீஸ்.